வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏழை மனிதனோட புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருப்பு வகையை சார்ந்த வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை தாங்க. இந்த நிலக்கடலை வந்து நம்ம ஏழை மனிதனோட அரசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து பாதாம் பிஸ்தாக்கு விட இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இதை வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்க்கடலை வந்து நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம் உடல்ல கிடைக்கக்கூடிய, அதுவும் வந்து நம்ம மனதில் அதிசயங்கள்ல செய்யக்கூடிய இந்த வேர்க்கடலையோட பயன்கள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் தாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அது போக இல்லாமல் இதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் நீங்களும் இதை வந்து சாப்பிட்டுட்டு வருவீங்க. இந்த நிலக்கடலையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ் ஆகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், ஏன் முட்டைகள் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட அளவுக்கு விட இந்த நிலக்கடலையில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. அதுவும் நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாம ஹெல்தியா இருக்கலாங்க. சோ இந்த நிலக்கடலையை வந்து நாம டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுறதுனால இந்த ஆஸ்துமா இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து விடுபடலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம உடல் குளிர்ச்சி ஆனாதான் ரொம்ப ஆஸ்துமா வரும். சோ இந்த காயை நம்ம பச்சையா சாப்பிட்டுட்டு வர்றதுனால உடலுக்கு வந்து ஒரு வெப்பத்தை கொடுக்கும். சோ அதனால அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வந்து கொஞ்சம் ஒரு கட்டுக்குள்ள இருக்குங்க. இந்த ஆஸ்துமா நோய் ஓட்டுறதுக்கு இந்த நிலக்கடலை வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டுமா, நெஞ்சு சலையை கரைச்சி வெளியேற்ற இந்த நிலக்கடலை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஸோ இந்த நிலக்கடலில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அயன், ஃபோலேட்டு, விட்டமின் இ, மேக்னீஷியம், காப்பர், நியாசின், பயோட்டின், தயமின், பாஸ்பரஸ், மேக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவன் நிறைய கனிமங்கள் அதிகமாக இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையே அது நிறையவே இருக்குங்க. மலச்சிக்கலை போக்கக்கூடியது இந்த நிலக்கடலை. தொற்று நோய்கள், காச நோய்களை வந்து நம்மளுக்கு அண்டாமல் நம்மளை வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால இதில் இருந்து நம்மளை காக்கிறதுக்கும் நம்ம சருமம் வந்து பல பழக, அதுவும் இளமையாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வேர்க்கடலை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரை பண்ணதா இல்லை சமைச்சதா வேக வச்சதா இல்லாமல் பச்சையாக அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் தாங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இந்த பச்சையாக சாப்பிட்றதுனால பித்தம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட நம்ம ஒரு சின்ன வெள்ளமும் சேர்த்து அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பித்தம் வந்து உருவாகுவதை நம்ம தடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளுடைய இந்த பித்தத்துக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளமும் இருக்கிறதுனால அந்த பித்தம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. அது போக இல்லாமல் வளர பெண்கள் ஆகட்டும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், எல்லாமே கண்டிப்பாக வந்து இதை எடுத்துகிட்டு வரணுங்க. ஒரு கையளவு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து கொழுப்புகள் நிறைஞ்ச இந்த நிலக்கடையில் சாப்பிட்டு நம்ம குண்டாயிடுவோம் அப்படின்றது எந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அப்படி இல்லைங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி இந்த நிலக்கடலை சாப்பிட்றவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நல்ல கொழுப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் ஒரு தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து கொழுப்புகள் ஜாஸ்தி சேராது. ஈவன் எண்ணெய், இதில் இருக்கிற எண்ணெய் தான் நம்மளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறோம். ஒரு கைப்பிடி அளவில் எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் வருங்க, வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெய்லி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, ஸோ அதில் எல்லாம் எவ்வளோ ஆயில் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் இதை எடுக்கக்கூடாது? இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை ஆகட்டும், சர்க்கரை நோய் ஆகட்டும், புற்றுநோய் ஆகட்டும், இதய நோய் ஆகட்டும், இந்த பிரச்சனை எல்லாமே வராமல் பாதுகாக்க முடியுங்க. பெண்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 30 கிராம் இந்த நிலக்கடலையை பச்சையை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு சீராக செயல்பட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப கட்டிகள் ஆகட்டும், நீர்க்கட்டிகள் ஆகட்டும், வராமல் காக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெண்களோட ஹார்மோன் வளர்ச்சியை வந்து சீராக்குங்க. மார்பக கட்டி வராமையும் பாதுகாக்க முடியும். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குங்க. அது போக இல்லாமல் அவங்களுக்கு வயிறு ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்பவுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ரத்த போக்கு வந்து ஒரு கட்டுக்குள்ள இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கிற அந்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நிலக்கடலை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நிலக்கடலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்ச்சத்தாகட்டும் நிறைவுற கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. அது போக இல்லாமல் விட்டமின்ஸ்கள்லாம் இருக்குது நிறைய, பினோலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளில் பைத்தோகெமிக்கல் எல்லாமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க. ரெஸ்வரெட்ரால் அப்படின்ற ஒரு சத்தும் இதில் இருக்குது. இது வந்து மார அடைப்பை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இதய நோய் வருவதை வந்து தடுக்குதுங்க. இது மிக சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக திகழுது. அது போக இல்லாமல் நம்ம இதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து இனப்பெருக்கத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் ஆண்மை குறைவுக்கு இது ரொம்பவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லலாம். இதில் இருக்கிற கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் ஆகட்டும் பற்கள் ஆகட்டும் இதை வந்து ரொம்ப வளர்ச்சி அடைய ஆஸ்டோபோரஸ் போன்ற நோய்கள் எல்லாம் நமக்கு அண்டாமல் இது வந்து பாதுகாக்குதுங்க. மூளையை வந்து சுறுசுறுப்பாக வைக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த டானிக் அப்படின்னே சொல்லலாம். மூளை வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விட்டமின் 3 நியாசின் வந்து இந்த நிலக்கடலையே இருக்குங்க. ஸோ இது மூளை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரத்த ஓட்டத்தையும் சீராக்குதுங்க. இந்த நிலக்கடலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிபிலான்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு. இது நமக்கு நோய் வருவதை தடுப்பது மட்டும் இல்லாமல் இளமையாக பராமரிக்கவும் பயன்படுதுங்க. இந்த நிலக்கடலையை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்மளுடைய மன அழுத்தம் வந்து நீங்குங்க. பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் அமிலமாகட்டும் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின்கள் புரோட்டாமிக் அமிலம் இதெல்லாமே நிறையவே நிறைஞ்சிருக்கு இந்த நிலக்கடலையில். இதனால் இதன் காரணமாக பெண்களோட கருப்பை கட்டிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நீங்கும். நீர்க்கட்டிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துவதை வந்து இது தடுக்குதுங்க. இப்போ ஒரு 100 கிராம் நிலக்கடலில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது பார்க்கலாங்க. கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லிகிராம் இருக்குது, நார்ச்சத்து 9 கிராம் இருக்குது, கரையும் கொழுப்பு வந்து 40 மில்லிகிராம் இருக்குது, புரதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 மில்லிகிராம் இருக்குது, காப்பர் 11.44 மில்லிகிராம் இருக்குது, இரும்பு சத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.58 மில்லிகிராம் இருக்குது, மெக்னீஷியம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 168 மில்லிகிராம், மேக்னீஷியம் வந்து 1.9 மில்லிகிராம் இருக்குது, பாஸ்பரஸ் வந்து 376 மில்லிகிராம் இருக்குது, பொட்டாசியம் 705 மில்லிகிராம் இருக்குது, சோடியம் 18 கிராம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணீர் சத்து கூட இதில் 6.5 கிராம் இருக்குங்க. ஸோ இவ்வளோ அதிகமாக நிறைஞ்ச இந்த ஃபோலிக் ஆசிட் சத்துக்கள் வந்து நிரம்பி இருக்குங்க. பாதாம் பிஸ்தாவை விட இது ரொம்பவுமே நல்லா சிறந்தது. இந்த பருப்புகளை தாங்க அதிக சத்துக்களை கொண்டு இருக்குங்க. ஸோ நாம் தவறாக நினச்சிக்கிறோம் இந்த பாதாம் பிஸ்தா அதில் தான் நிறையா இருக்குது, எது காசு அதிகமாக கொடுத்து வாங்குகிறோமோ அதில் தான் நிறையா சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஸோ அதுதான் தப்பான இது. திங்க் பண்ணி பாருங்கள் இந்த நிலக்கடலை ஏன் நாம் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். அண்டல் தென் பாய் ஃப்ரம் தமிழ் செல்வி.